इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा गारंटी। इस देश को ये मेरा बोध में होगा गारंटी। கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். 2004 திருமணம், ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வைத்தறிச்சல், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பெருமையான ஒரு விஷயம். என்ன, நம்மள மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பையன் மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறாப்ல அப்படின்னு. நான் அந்த நடிகர் பேர்லாம் சொல்ல விரும்பலை. என்கிட்டயே ஃபோன்லேயே பேசினாங்க. அப்புறம் மீடியாக்கள்லாம் போய் நின்று அந்த போயஸ் கார்டு வாட்ஸ்அப்பில் நின்னீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையான்னு ஒரு நடிகர் கேட்டார். அப்புறம் அந்த மன வருத்தம்னு ஒன்று இருக்குங்களே ரஜினிகிட்ட இருந்தது, அதுலேருந்து கொஞ்சம் மகளை வந்து மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த லால் சலாம் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சு. பொதுவாக அந்த தனுஷ் இப்போ அதே போயஸ் கார்டனில் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருந்தார் இல்லையா. அதற்கு காரணமே என்னென்னா, இவங்க அப்பா அம்மாவை அவர்கள் வீட்டில் ரஜினி வீட்டில் சரியாக மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. அதில் தான் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டது. லால் சலாமுடைய அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சார். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ, அது டோட்டலாக அப்படியே விமர்சனமாக மாறிச்சு. நான் சொல்லிங்க சோசியல் மீடியாவில் சொல்லுங்கள், அது தூக்கி முடியவரே தனுஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கலந்துக்கிற நிகழ்ச்சியில் நீங்கள் ரஜினியை முன்னிறைப்படுத்தி தானே அவருடைய ஸ்டைலில் காமிறீங்க, அவரை மாதிரி மேனரிசம் பண்ணுறீங்க. அது கூட நிறைய பேர்லாம் ரஜினி ராசிகள்லாம் திட்டிலாம் கூட இருந்தாங்க. நீங்கள் யார், என் தலைவரை பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னு. மருமகன் மகன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்க, மருமகனும் இன்னொரு மகன் தானே, அப்படிலாம் கூட பேசியிருந்தாங்க. இதெல்லாம் கூட ரஜினிக்கு கோபம் வந்திருக்கும். அரம்னா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் கிஷோர். சார், இன்றைக்கி காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அதுவும் மெயினாக தமிழ் சினிமா ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதாவது நடிப்பு அசுரன் அப்படின்னு பேர்பட்ட தனுஷ் அவர்களும் சூப்பர் ஸ்டாருடைய மகள் ஐஸ்வர்யா அவங்களுடைய அந்த ஒரு பிரிவு அப்படிங்கிறது கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நியூஸாக வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த பிரிவு அப்படிங்கிறது வந்து விவாகரத்த அளவுக்கு போயிடுச்சு. ரெண்டு தரப்புலையும் வந்து மியூச்சுவலாக நாங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம், அந்த குடும்ப நல மன்ற நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன சார் நடந்துச்சு உண்மையிலே? 2022 ஜனவரி 17 தனுஷ் வந்து அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு தகவலை போடுறாரு, நானும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு. இது வந்து ஏதோ ஃபேக் ஐடியிலேருந்து போட்டதா, அது உண்மையாக தானா அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்பாகுது. பரபரப்பாகி அடுத்தடுத்த நாட்களில் அது கிட்டத்தட்ட வந்து அந்த மேட்ரு ஒரு மாதமாக பேசக்கூடிய அளவுக்கு மாறுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, சூப்பர் ஸ்டாருடைய மகள், அதை தாண்டி தனுஷ் வந்து ஒரு சாதாரண ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கி அவர் வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி நடிப்பு அசுரனாக இருக்கலாம். 2004 திருமணம், ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணும் பொழுது ஒரு பக்கம் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வைத்தறிச்சல், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பெருமையான ஒரு விஷயம். என்ன, நம்மளை மாதிரி ஒரு பக்கத்து வீட்டுக்கார மாதிரி பையன் மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறாப்புல அப்படின்னு. இந்த பயம் இந்த பக்கம் காண்டானதுக்கு காரணம் என்னென்னா, அப்போ தான் தனுஷுடைய வளர்ச்சி வந்து அப்போ தான் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. என்ன இவர் எப்படி ரஜினி வீட்டுக்கு மாப்பிள்ளையானார்? ஆனால் அந்த நடிகர் பேர்லாம் சொல்ல விரும்பலை. என்கிட்டயே ஃபோன்லேயே பேசினாங்க. அப்புறம் மீடியாக்கள்லாம் போய் நின்று அந்த போயஸ் கார்டு வாட்ஸ்அப்பில் நின்னீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லையான்னு ஒரு நடிகர் கேட்டார். இது என்னென்னா ஒரு கடுப்போட ஒரு விஷயந்தான். ஆனால் இது எல்லாம் தாண்டி ஒன்று இப்போ சாதாரணமாக நம்ம நினச்சது வந்து பரவாயில்லையா, தனுஷ் போய் ரஜினி வீட்டில் மாப்பிள்ளை ஆகிட்டார் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி சில வதந்திகள் கிசு கிசுக்கள்லாம் இருந்தது வந்து வேற ஒரு நடிகர் வந்து ஐஸ்வர்யாவை லவ் பண்ணதாகவும், அது அவரை விருப்பத்தனும் அப்படின்னு போட்டியாளர் அப்படின்னா சிம்பு தான் சொல்லிடலாமே, அதுக்காக வந்து போட்டியாளராக இவர் உள்ளே வந்ததாகவும், அந்த காதல் அதனால் முறிவு அடைச்சிச்சுன்னு அது சரி, அது பேசி முடித்தாச்சு. இப்போ இந்த 2022 இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு எந்தவித காரணமும் சொல்லுவேன், சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதுக்கு என்னென்ன ஆளாளுக்கு ஊடகத்தில் வந்து ஒவ்வொரு இதுவாக பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து குறிப்பாக ரஜினிக்கு ரஜினி மீது கொண்ட அபிமானம், அப்புறம் ரஜினிக்கு வேண்டப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் வந்து தனுஷை வந்து அப்படி திட்டி தீர்த்தாங்க. அந்த நேரங்களில் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாக்களில் சேனல்கள்லாம் வந்து அடிக்கடி வருது. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா, சார் ஒரே ஒரு சம்பவம் வந்து கஸ்தூராஜா கற்பகம் ஸ்டுடியோவில் ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தவர், நமக்கு தெரியாது, சீனியர் ரிப்போர்ட்டர் சொல்லி தான் தெரியும். அப்புறமா வந்து இயக்குநரும் நடிகருமான விசுகிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக அசோசியேட் டைரக்டர் ஆகி, அவர் அப்புறம் வந்து என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த படம் பெரிய ஹிட்டாகி ஒரு தெரியக்கூடிய டைரக்டராக வர ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு சொந்த படம் எடுத்து கடனாகி, கடனிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலை வந்து
ஃபேமிலியோட சொந்த ஊருக்கு தேனிக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வரும்போது எல்லாம் கிளம்பியாச்சு, ரெடியாகி முட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு, கிளம்பிடுவோம் அப்படின்னு. இப்போ செல்வராகவன் அவருடைய மூத்த மகன், எங்கேயாவது எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா வாங்கி கொடுங்கன்றார். என்னத்துக்கு கேட்குறவர், ஒரு படம் பண்ணி மறுபடியும் நான் வீட்டு வந்து இருக்கிற கடனுக்கே பெரிய இதுவாக இருக்குது, 30 லட்சம் ரூபா யார் தருவாங்க அப்படின்னு. இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்தால் கொடுங்க அப்படின்றார், வாங்கி கொடுங்கன்றார். யார் ஹீரோன்னு நம்ம தம்பி தான், யார் தனுஷை கை காட்டுறாரு. அவர் கஸ்தூர்ராஜாவுக்கு கடுப்பாயிடுறாரு, ஏன் பெரிய பெரிய ஹீரோக்களுக்கே ஓப்பனிங் இல்லை, இதுவும் இல்லை, எப்படி நீ வந்து கிடையாது அப்படின்றாப்புல. இல்லை கடைசி முயற்சி பார்ப்போம், நம்ம கட்டி இழுப்போம், வந்தால் மழை இல்லைன்னா இது பார்த்துருவோம் அப்படின்னு. உடனே இவருக்கு ஒரு வேண்டாவே இருப்பு தான், கடன் கடன் மேல் ஒரு கடனா அப்படின்னு. சரி, இருந்தாலும் வந்து தன் மகன் அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாப்புல, இருந்தாலும் தன்னுடைய இளைய மகன் எப்படி ஹீரோவாக இந்த ரசிகர்கள் ஏற்றுப்பாங்க, ஒரு சின்ன வயசு எப்படி ஒரு கதை பண்ணியிருக்க போகிறாரு. ஓகேன்னு உருவாகுது அந்த படம் தான் துள்ளுவத எளிமை. படம்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் மீடியேட்டர்களுக்கும் ஷோ போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்ச உடனே ஆளாளுக்கு ஒரு விமர்சனம் சொன்னாங்க, இதுனாங்க ஏ படம் மாதிரி இருக்குன்றாங்க. அப்புறம் சில பேர் வந்து இப்போ இருக்கிற அந்த யூத்தை வந்து டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்களே. கடைசியாக வந்து டைட்டில் கார்டில் வந்து கதை திரைக்கதை யோசனம் இதெல்லாம் போட்டு செல்வராகவன் வர்ற இடத்த வந்து அது முடியாதுங்க, அதுக்கு வந்து ஓப்பனிங் இருக்காது, ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, ஏன்னா டைரக்டரை பார்த்து வரவங்க உங்கள் பேரை போட்டுங்கன்றாரு. ஓகேன்னு சொல்லி பேரை போடுறாங்க. முதல் ஒரு 2 நாளைக்கு அந்த படத்துக்கு ஒன்றுமே கூட்டமே இல்லை. 3வது நாள்லேருந்து துள்ளுவத எளிமையோட வெற்றி என்னன்னு தெரியும், பிச்சு கட்டின்னு ஓடுது. டி நகர் ஜீவா பார்க் எதிரில் ராஜமன்னார் ஸ்ட்ரீட்டில் தான் கஸ்தூர்ராஜாவுடைய அலுவலகம் இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து. அப்போது வந்து ஃபேன்ஸ் எல்லாம் கிளம்பி வந்து தனுஷை பார்க்க இதுவாகி அவரை கீழே தள்ளி கையெல்லாம் உடச்சி, கை உடஞ்ச மேனிக்கு அவர் இன்டர்வியூலாம் தூர்தர்ஷன்லாம் இன்டர்வியூ கொடுத்துருந்தாப்புல ஒரு இதுவாகி கஸ்தூர்ராஜா அலுவலகத்திலேயே கூட ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு பெருசாக வச்சுருப்பாங்க. அதில் தனுஷ் இருப்பார், உன் நிழலில் நாங்கள் அப்படின்னு அவங்க ஃபேமிலியோடு போட்டிருப்பார். இன்றைக்கி அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தது காரணம் அவர் தான், யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு. தனுஷோட பேர் வந்து வெங்கட் பிரபு. ஒரு வெங்கட் பிரபுவாக ஒரு சாதாரண ஒரு பையனாக இருந்து அதுக்கப்புறம் தன் திறமையால் வந்து 2004 ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மாப்பிள்ளையாக ஆகிறார் அப்படின்போது தான் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒரு பேட்டிலே கூட தனுஷ் சொல்லியிருந்தார், நான் எப்படி ஒரு கோட் சூட் மாட்டுறதுலேருந்து நான் இங்கிலீஷ் பேசுறது வரைக்கும், ஏன்னா ஒரு பள்ளியோட இறுதி வகுப்பு போய் தான் படித்தவர் அவர், அதுக்கு மேலே இதுக்கெல்லாம் காரணம்னு என்னுடைய மனைவி தான், ஒவ்வொன்றா வடிவமைச்சவங்க அவங்க தான் அப்படின்னு. உங்களுக்கு நல்லா வீடியோ யாராவது இருந்தால் கூட பாருங்கள், VIP 2 படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு பாம்பேயில் நடந்தது. ஆடியோ லான்ச்சு ப்ரெஸ் மீட்டோ, ப்ரெஸ்ஸு கேள்வி கேட்பாங்க, இவர் வந்து இங்கிலீஷில் பதில் சொன்னோன்னு கஜோலு இன்னும் ஒரு 2 பேர்லாம் கிண்டல் பண்ணுவாங்க வந்து மறைமுகமாக வந்து அப்படியே ஒரு பேசுகிற யார் தனுஷ் அதெல்லாம் ஐ டோன்ட் கேர்ன்ட்டு. அது என்னென்னா ஒரு தன்னம்பிக்கையோட உச்சம், ஒரு கட்டத்தை அடையணுன்ற ஒரு ஆர்வம், அதற்கெல்லாம் காரணம் என்னுடைய மனைவி தான் சொன்ன ஒரு விஷயம். இவங்க 2 பேருக்குள்ளே எங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, ஏன் வந்து இது மாதிரியான நாங்கள் பிரிஞ்சிட்டோன்ற ஒரு விஷயம் அவர் போட்டார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இப்போ இடையில் வந்து ஒரு டாக் இருந்தது மறுபடியும் தனுஷும் ஐஸ்வர்யாவும் சேர போகிறாங்க, அது காரணம் என்னென்னா பேரன்கள், ரஜினியோட பேரன்கள் அவருடைய மகன்கள் எல்லாம் தோளுக்கு மேலே வளர்த்துட்டாங்க. லிங்கா யாத்ராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி இருக்காங்க, ஹீரோவாக அவர் ரஜினியை எப்படியும் அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரஜினியை நாம் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க அவருக்கு வந்து ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு வந்து வேட்டையினுடைய ஒரு போஸ்டர் வெளியிடுறாரு, அவ்வளோ 100,000 பேர் பார்க்குறாங்க, தலைவர் 171 எப்போ வரப்போகுதுன்னு கேட்குறாங்க அப்படின்னு. என்ன தான் இருந்தாலும் ஒரு 73-74 வயது தந்தையாக தன்னுடைய மகள் மாப்பிள்ளை பிரிஞ்சிருக்காங்க, பேரப்பிள்ளைங்களாம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காங்கன்ற அந்த மன வருத்தம்னு ஒன்று இருக்குங்களா ரஜினிகிட்ட இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் மகளை வந்து மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக தான் அந்த லால் சலாம் ப்ராஜெக்டே ஆரம்பிச்சிது. திருப்பதியில் ஒரு வேண்டுதல், அப்புறமா கடப்பா தர்காவில் வந்து ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு அந்த ஷூட்டிங்லாம் கிளம்புனாங்க. அப்புறம் அது ரைட் ஆகிடுச்சு, லால் சலாம் பிறகு 2 பேரும் சேர போகிறாங்கன்னா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப நல கோர்ட்டில் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் 2 பேரும் பிரிகிறோம், அந்த 2004வது திருமணம் வந்து செல்லாதுன்னு நீங்கள் அறிவிங்கன்ற அளவுக்கு மாறி இருக்குது. கிளை யார் மனசில் யாருன்ற கதையை அவங்கவுங்க மனசில் என்னன்னு வந்து அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்களா, இல்லை குடும்ப நல கோர்ட்டில் வந்து அது கோர்ட்டுக்கு வந்தாச்சு அவங்க என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்ட்டு வந்து தெரிய வரும். சார், இப்போ அந்த மேட்டரில் வந்து 2004 நடந்த அந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்குதல் பண்ணி இதை வந்து இப்படி அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இது ஒரு இன்டெப்த்தாக போகிற அளவுக்கு
தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் உள்ள, அதாவது அவங்க ரெண்டு ஃபேமிலிஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கா சார்? ஏன்னா ரெண்டு பேரும் தாண்டி அது பின்னாடி இருக்கிற ரெண்டு பெரிய குடும்பம், ஒன்று வந்து கஸ்தூரி ராஜா செல்வராக வந்தது, இன்னொன்று வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். ஸோ ரெண்டு ஃபேமிலிஸ் நடுவில் ஏதாச்சும் மனஸ்தாபம் மாதிரி நடந்திருக்கு? அதுதான் வந்து ஒரு பேசும் பொருளாக போயிட்டு இருந்தது. ஏன்னா இப்போ ரெண்டு பேருக்குமான ஒரு பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்று ஒருத்தரை தாக்கி ஒருத்தர் வந்து ஏதாவது பேட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு அறிக்கை மாதிரி சொல்லியிருக்கலாம். யாருமே எதையுமே சொல்லலை. இப்போ ஐஸ்வர்யா ஆகட்டும் அதை பற்றி எதுவுமே பேசலை, தனுஷ் ஆகட்டும் அது யாரும் கூட கேட்கல, அது கேட்கவும் கூடாது அவங்கவுங்களுடைய பர்சனல் லைஃப்புன்னு. ஆனால் மீடியாக்கள் மற்றவர்கள்லாம் வந்து பேசுறது அவங்கவுங்க அனுமானத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே சமயம் பொதுவாக அந்த தனுஷ் இப்போ அதே போயஸ் கடலில் ஒரு பெரிய மாளிகை கட்டியிருந்தார் இல்லையா, அதற்கு காரணமே என்னென்னா, இவங்க அப்பா அம்மாவை அவர்கள் வீட்டில் ரஜினி வீட்டில் சரியாக மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஈகோ, ஒரு பொறி தான் பெரிய விஷயமாக மாறி விவாதமாக மாறி அதில் தான் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னு. இது எல்லா குடும்பம் எல்லா தரப்புலையும் இருக்குது வந்து, ஏழையிலேருந்து நடுத்தர வர்க்கத்திலேருந்து பெரிய பணக்காரர்கள் வரைக்கும். இதில் ஏற்றத்தாழ்வு, சம்பந்திகளுடைய ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று இருக்குங்களா, ஒரு சம்பந்தி பெருசாக இருக்காது, அது பொண்ணு வீட்டுக்காராக இருக்கட்டும் புள்ள வீட்டுக்காராக இருக்கட்டும், ஒருத்தர் வந்து தாழ்வாக இருக்கிறாங்கன்னா அந்த மதிப்பு தராசு மாதிரி தான் இது வந்து மாறந்தான் செய்யும். அதுதான் ரொம்ப தனுஷ் வந்து கோபமாயிட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் அதே இடத்துல இடம் வாங்கி அங்கேயே ஒரு பெரிய வீடு கட்டி எங்கள் அப்பா அம்மாவை அங்கே குடி வைக்கிறேன்னா பாருங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல். அதே போல் தான் அந்த கிரக பிரவேசம் நடந்தது, நிறைய பேர்லாம் கூட சொல்லியிருந்தாங்க ஒரு புதுமனை புகழா அவ்வளோ பெரிய மாளிகை கட்டி ஒரு ஒரு அந்த இதெல்லாம் பண்ணுவாங்களே, இது ஓமெல்லாம் வளர்த்தி இந்துக்கள் முறைப்படி ஒரு கணவன் மனைவி குழந்தைங்களோட உட்காந்து பண்ணியிருந்தா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. என்னென்னா இப்போ கடைசி அந்த லால் சலாமுக்கு பிறகு, அப்புறமா தனுஷுடைய சில இன்டர்வியூகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்கப்பா, அதெல்லாம் அவங்களுக்குள்ளே எந்த மனஸ்தாபமும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு இப்போ ஆமாம் இருக்குது, எங்களுக்குள்ள நாங்கள் வந்து எங்களுக்கு விவாகரம் தான் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் நின்றுருக்காங்க. இது சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளே அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு வந்து அவங்களா சொன்னாதான் உண்டு, இல்லை வெளியே தெரிஞ்சாதான் உண்டு, மற்றபடி இப்போ அதுதான் சார் கேள்வி. என்னென்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து இப்போ பிரிஞ்சிருக்கோம், அது விவாகரத்து அளவுக்கு அன்றைக்கி அவங்க சொல்லலை, ரெண்டு பேருடைய சமூக வலைதளங்களும் வந்து அவங்க பிரிஞ்சிடறோம், ஒரு பிரிவு ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு வருஷத்துலையும் நம்ம பார்த்தோம்னா தனுஷ் அவருடைய படத்துடைய ஆடியலான்சஸ்க்குலாம் போகும்போது லிங்கா யாத்ரா ரெண்டு பேருமே வருவாங்க, இந்த சைடு ஐஸ்வர்யா மேம் அவங்களுடைய படத்துக்கு போகும்போது ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கேப்பாக இருக்குது, கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ இந்த ரெண்டு இடைப்பட்ட இந்த ரெண்டு வருஷத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் ஆயிருக்குமா சார்? ஏன்னா இன்றைக்கி அது வந்து ஒரு நாங்கள் பண்ண கல்யாணமே செல்லாது அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த ஒரு உச்சக்கட்ட முடிவுக்கு போனதுக்கு இந்த ரெண்டு வருஷம் இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை நடந்திருக்கலாம் என்னன்னு தெரியல. நீங்கள் இதே இதுதான் வந்து நீங்கள் லால் சலாமோடைய ஆடியலான்ஸில் வந்துருந்தப்போ ஐஸ்வர்யா பேசும்பொழுது அந்த மேடையில் பேசும்போது ரெண்டு பேருமே உட்காந்து அவ்வளோ அந்த பசங்க ரெண்டு பேருமே உற்சாகமாக பேசி அப்புறம் அவங்களே சொல்லியிருந்தாங்க, அம்மா ஏதாவது போய் சொதப்பிடாத கரெக்டாக பேசுன்னு வந்து யாத்ராவோ லிங்காவோ யாரோ சொன்னதாக கூட சொல்லியிருந்தாங்க வந்து அப்படி உற்சாகமாக தான். நீங்கள் ஒரு பக்கம் தனுஷ் கூட கூட அந்த ரெண்டு பசங்களை வந்திருக்காங்க, ஐஸ்வர்யா கூட அப்பாவுடன் இருந்ததை விட அம்மா கூட இருந்தப்போ அவங்க பார்த்த அந்த சந்தோஷம் அந்த உற்சாகமாக இதுவானது. அவங்க ஏன்னா எல்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்க, ஒரு தெரியும் இல்லைங்களா, நீங்கள் ஒரு தொண்ணில் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு செலிப்ரிட்டிக்கு ஒரு மாதிரி சம்பவங்கள் நடந்தது, அவங்க குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து ஒரு பத்திரிகையிலோ ஒரு தினசரி பத்திரிகையிலோ ஒரு வார பத்திரிகையிலையோ ஒரு கிசுகிசாகவோ ஒரு செய்தியாகவோ இல்லது வந்து ரேடியோவில் சொல்ல போகிறதில்லை, வேறு டிவிலையும் அப்போ வந்து பொதுகை மாதிரி சேனலில் தான் இருந்து இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், அதனால் வந்து ஒரு பெரிய இதுவும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு, அதுவும் வந்து இந்த மாதிரியான பசங்கள் வந்து சோஷியல் மீடியா ஆரம்பிச்சுங்க, அதில் மீம்ஸ் வருது, ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த பசங்கள அந்த பையன்களுடைய மனசு எப்படி இருக்கும்? வந்து தோலுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா, இவங்க இதுக்காவது ரெண்டு பேரும் வந்து அந்த முடிவை வந்து கைவிட்டிருக்கலாம் அப்படின்னு பொதுவாக பொதுவெளியில் பொதுவாக சொல்கிறவங்களுடைய இதுதான். ஏன்னா தனுஷ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நடிப்பு அசுரன், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணக்கூடியவர், அதை தாண்டி நம்ம ஊரை சேர்ந்த ஒருத்தர் ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சிட்டார் அப்படின்னு. நீங்கள் ரஜினியோடைய மகளாக இருந்தாலும் இறங்கி ஒரு டைரெக்ஷன் பண்ணி தான் இது பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, அது லால் சலாம் வந்து வெற்றியோ தோல்வியோ அதை தாண்டி வந்து அதில் நடித்தவங்களாம் சொன்னாங்க வந்து இதுமாதிரி ஒரு சம்மர் டைமில் செஞ்சியில் ஒரு 104-105 டிகிரியில் ஒரு டைரக்டராக இறங்கி என்ன தலையெழுத்தாங்க ரஜினி மகளுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு, அது ஒரு பேஷன் தான். அது இதை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிரிவுக்கு ஒரு நட்பு முறிவுக்கு ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டைக்கு ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன பொறி கூட போதும், பெரிய காரணம்லாம் தேவையில்லை.
ஒருவேளை அந்த சின்ன புரியாத ஏதாவது நடந்திருக்குமோ அவர் அவர்கள் வாயில் சொல்லும் பொழுது தான் அந்த உண்மை தெரிய வரும். அது வரைக்கும் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு தான் பேசிகிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த இதுவாக இருக்கும் அதுவாக இருக்கும் அப்படின்னு பேசின பேச்சு வந்து தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்தில் வந்து தனுஷ் மீது எப்பயுமே அவர் வந்து நடிப்பாசுரனாக இருந்தாலுமே இன்னொரு சைடு வந்து தமிழ் சினிமாவில் வந்து இந்த கிசுகிசை வந்து யாருனாலே தவிர்க்க முடியாது. அதில் வந்து அதிகமாக கிசுகிசு மாட்டில் ஒரு நடிகர் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா தனுஷுக்கு அதில் ஒரு லிஸ்ட்டில் நேம் இருக்குது. ஏன்னா அதிகம் அவர் நடிக்கிற படத்தில் ஹீரோயின்ஸ் கூட வந்து நிறைய ரூமர்ஸ் எல்லாமே கான்ட்ரவர்சிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த கான்ட்ரவர்சி தான் இன்றைக்கி இவங்களுடைய முறிவுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க லிஸ்டர். அது நீங்கள் என்னென்னா இப்போ ஐஸ்வர்யா வந்து சினிமா சார்ந்த குடும்பத்தில் இல்லாத யாராவது ஒரு தொழிலதிபருடைய மகளோ அல்லது வேறு எங்கேயோ ஒரு பிறந்த ஒரு நபரோ சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் ரைட்டு, அவங்களுக்கு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும் இல்லைங்களா, தன் அப்பாவுக்கு எவ்வளோ கிசுகிசு ஆரம்பத்தில் வந்திருக்குது தெரிஞ்சிருக்கோம், தன்னை சுற்றி உள்ள நடிகர்களுக்கு எவ்வளோ வந்திருக்குது, காசி பரதா செய்யும் அதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவ்வளோ காலம் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து 2004 20 வருஷம் ஆகிடுச்சிங்களே. 20 வருஷத்துல இப்போ கேட்டால் இன்னும் ரொம்ப இப்போ தான் தனுஷ் ரொம்ப கரெக்டாக இருக்கார். அதுக்கு முன்னெல்லாம் பயங்கரம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் உள்ளிப்பூச்சா நடிகர் அப்படின்ட்டு தானே கிசுகிசு எழுதுவாங்க. இப்போ டோட்டலாக மாறிட்டார், ஒரு மாறிட்டார் மீன் வந்து அந்த மாதிரியான காசிப்ஸ் அதிகம் வரத்தில்லை. அது காரணம் கூட இருக்கலாம், வந்து ஒரு வயசாகிடுச்சு, ஒரு மெச்சூர் ஆகிட்டோம், நம்ம பசங்களை வந்து தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க, நம்மளை வந்து இப்படி இப்படி வந்து ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, அசுரன் மாதிரியான படங்கள் நம்மளை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ நம்முடைய எய்ம் வந்து இந்திய சினிமாவை தாண்டி ஹாலிவுட் சினிமா, இதுலக்குள்ளே ஏன் போய் நம்ம சிக்கணும், ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க ரத்த தோறணுவாங்க இல்லைங்களா அந்த நேரத்தில் பண்ணுறது. இப்போ தனுஷ் மட்டும் கிடையாது, அப்படி லிஸ்ட் எடுத்தோம்னா பல நடிகர்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இந்த சினிமா பிரபலம் அதுவும் தாண்டி எல்லாருமே ஒரு மனிதன் அப்படின்னு யோசிக்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நிலைமை தான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து வெளியே பொது வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாவே அது விமர்சனமாயிருது. ரீசெண்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். ரீசெண்டாக அவர் நடித்த லால் சலாம் திரைப்படம் கூட ஒரு கலவையான விமர்சனங்கள். இப்படி தொடர்ந்து போயிட்டுருக்கும்போது இப்போது அவங்களோட இந்த ஒரு பிரேக்கப் ஐ மீன் அந்த டைவர்ஸ் அளவுக்கு போயிருக்குல்ல சார். ஸோ இந்த விஷயம் ரஜினி சார் வந்து எந்த அளவுக்கு மனவேதனையாக இருக்குது? கண்டிப்பாக தான் நான் சொன்னேன் இல்லைங்களா, பொதுவாக அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்டலாம் சொல்லுவார், வந்து நீங்கள் போய் ஜாலியாக போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்க, ஒரு ரோட்டுக்கடலில் நின்று ஒரு டீ குடிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்றது வந்து சரவண பவனையே விலைக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும், விலைக்கு வாங்கிட்டு நான் மட்டும் உட்காந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இமயமலை மாதிரியான இதில் அங்கே போய் நின்றுட்டு நண்பர்களோட சாப்பிட்றது, யாரும் இல்லாத பகுதியில் போய் இது பண்ணுறது, இந்துக்கே அவர் அவ்வளோ ஆதங்கப்படுறார் அப்படின்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரிட்டியாக இருந்து ஒரு இவ்வளோ வயசாகி போச்சு, நமக்கு பேரன்லாம் வளர்ந்துட்டாங்க, ஒரு ரிட்டைர்மெண்ட்டு தமிழ் சினிமா விடலை, ஒரு மனநில வர இந்த நேரத்தில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு வேதனையான விஷயம் தான். நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ரஜினி சூப்பர் ஸ்டார் தலைவர் இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஒரு 74 வயது தந்தை மகளும் மாப்பிள்ளையும் 20 வருட காலம் வாழ்ந்திருக்காங்க, அவங்க இன்றைக்கி கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு பொழுது அந்த தந்தையோடைய மனநிலை ரொம்ப ஒரு சோகமான ஒரு கொடுமையான ஒரு மனநிலையாக தான் இருக்கும். அது அது ரஜினி அப்படின்ற ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒருத்தர் இருக்குது அப்படின் நீங்கள் சொல்கிறது தான், வெளியே நம்மளை இப்படி கொண்டாடுறாங்க, இது பண்ணுறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்க, இதுக்குள்ளே ஏன் எல்லாருக்கும் ஒரு பரவமாக தானே சார், ஒரு 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 குடும்பம் ஒரு கூடு அதுக்குள்ளே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணுன்ற ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக அவருடைய இது வந்து இன்னொரு முறை பரிசீலனை பண்ணுங்களேன்னு கூட கேட்டிருக்கலாம். அவர் வந்து ஏன் அவசரப்பட்டீங்க, இன்னும் உட்காந்து பேசலாமே அப்படின்ற அளவு கூட சொல்லியிருக்கலாம். இப்போ திரும்பவும் சொல்கிறது என்ன தான், இவங்க மனசில் என்ன அவங்க மனசில்லாம் இவங்களுக்குள்ள என்ன நடந்து ஏது நடந்து நமக்கு வந்து தெரியாது. அது வரைக்கும் போயிருக்காங்க கோர்ட் வரைக்கும் என்ன நடக்கும் சார். இதையும் தாண்டி இப்போ வந்து அந்த ரெண்டு குடும்பம் வந்து இப்போ பிரிஞ்சிருச்சு அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்படி இருக்கும்போது சினிமாவில் தொடர்ந்து ரெண்டு பேருமே பயணம் பண்ணதாக இருக்கணும். ஏன்னா தனுஷ் வந்து எந்த அளவுக்கு ரஜினி சார் ஃபாலோ பண்ணுறாரு, அது அவருடைய ஸ்டைல் ஆகட்டும், மேடை பேச்சாகட்டும், படங்கள் ஆகட்டும் அப்படிங்கிறது ரசிகர்கள் அதுக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ சினிமாவில் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷ் எதாவது ஆயிருக்கா சார், அது வந்து இது ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா, இல்லை இந்த குடும்பம் நடந்த இந்த பிரச்சனைனால தனுஷ்கும் ரஜினி சாருக்கும் நடுவில் ஏதாச்சும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கா சார்? இல்லை அது எப்படி இருக்குதுன்னு செய்யுங்க, வந்து ஒரு மகள் அப்புறமா வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல நான் ஸ்டாராக இருக்கிறேன், என் மகள் வந்து திடீர்னு நீங்களே வந்து நான் வந்து பிரிஞ்சு போகிறோம்னு சொன்னால் எந்த மாமனாராக இருந்தாலும் ஒரு கோவம் தானே வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி போகிற இடங்கள்லாம் வந்து கலந்துக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் ரஜினியை முன்னிறைப்படுத்தி தானே அவருடைய ஸ்டைலில் காமிறீங்க, அவரை மாதிரி மேனரிசம் பண்ணுறீங்க. அது கூட நிறைய பேர்லாம் ரஜினி ராசிகள்லாம் திட்டிலாம் கூட இருந்தாங்க, வந்து நீங்கள் யார் என் தலைவரை பண்ணுறதுக்கு நீங்கள் யாருன்னு. மருமகன் மகன் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுங்களா, மருமகன் இன்னொரு மகன் தானே அப்படின்லாம் கூட பேசியிருந்தாங்க.
இதெல்லாம் கூட ரஜினிக்கு கோபம் வந்திருக்கும் வந்து மேபி வந்து இண்டஸ்ட்ரியில் இவங்க ஒன்றா இருக்கிறதுனால அந்த இவங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க இவருக்கு இன்னொரு கூட ஓடிச்சுங்க கதை வந்து அது எந்த அளவுக்கு இல்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கிற மாதிரிலாம் மறுபடியும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கூட போச்சு. ஆனால் இப்படி திருதிப்புன்னு வந்தது இன்னொரு முக்கியமான மேட்டர் அது சிரிப்பாக தான் இருந்தது. அதை ஃபேன்ஸ் எந்த அளவுக்குலாம் இது வாங்கியிருக்காங்க அப்படின்ற என்ன லால் சலாமுடைய அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க சார். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அது டோட்டலாக அப்படியே விமர்சனமாக மாறிச்சு. நான் சொல்லிங்க சோசியல் மீடியாவில் சொன்னீங்க அதை தூக்கி முடவரே தனுஷ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து அதில் பாருங்கள் அது உள்ளே போந்து ஒரு இது பண்ணுறாங்க. நீங்கள் சோசியல் மீடியா அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை அலசி ஆராயிற அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து. எங்கள் லால் சலாமுக்கும் தனுஷுக்கும் என்ன சம்பந்தம் வந்து அந்த படம் முடிஞ்சு போச்சு. அதில் வந்து அவர் என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷனில் உள்ளே உட்காந்து எதனா வேலை பார்த்தாரா இல்லை அது வந்து கேமியோ ரோல் அவர் பண்ணாரா கிடையாது. இதுதான் ஏதாவது ஒரு இதுவனா அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சில விஷயங்களை எது சொல்கிறது ஃபேன்ஸ்னு சொல்ல முடியாது. இந்த நெட்டிசன்கள் பண்ணுங்கிற இந்த வேலை ரொம்ப மோசமான ஒரு வேலை. எப்படியா சார் இன்றைக்கி வந்து வந்த இந்த ஒரு செய்தி வந்து ரசிகர்கள் அது வந்து தனுஷ் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு இல்லை ஆல்மோஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்த அதாவது தனுஷ் சாரோடைய பார்த்து ஃபாலோ பண்ணி ரஜினி சாரை ஃபாலோ பண்ணி எல்லா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். இதையும் தாண்டி ஒரு திரைப்பிரபலமாக பார்க்காம ஒரு தனி மனிதனுடைய முடிவை வந்து ஏற்றுக்கிட்டு மேற்கொண்டு அதுக்குள்ளே ரொம்ப விமர்சனங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நேர்காணல் சொல்லிக்கிறோம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். வணக்கம்.